இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நம்ம ஒரு ஃபிஷ் டேங்க் செட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபிஷ் டேங்கோட ஃபிஷ் பாண்ட் செட் பண்ணியிருந்தோம். அந்த ஃபிஷ் பாண்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 150+ கப்பீஸை நம்ம ரிலீஸ் பண்ணி விட போகிறோம் நம்ம டாக்ஸி டிரைவரோட. அதான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செட் பண்ண பவுண்டு பார்த்திங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது. எல்லாமே வேஸ்ட்டு. கொஞ்சம் வாட்டர் பிளான் போட்டிருந்தேன், லீக்கேஜ் எதுவுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லை லீக்கேஜ்னு சொல்கிற அளவுக்கு. இதில் இருக்கிற வேஸ்ட்டஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடணும். இதில் இருக்க குப்பை இதெல்லாத்தையும் மாற்றிட்டு, தண்ணி இந்த கலர் பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஸ்டாக் ஆகிட்டு தண்ணி, அதனால் அப்படி இருக்குது. கொஞ்சம் கலங்க தண்ணினால் அதோடய மண்ணெல்லாம் கீழே போய் ஸ்டோர் ஆகி அந்த ஒயிட் ஃப்ளெக்ஸில் மாட்டியிருக்கு. ஸோ இது நல்ல ஃபுட்டு மீனுக்கு சொல்ல போனால். இந்த வேஸ்ட்டை மட்டும் மாற்றிட்டு நம்ம இதில் மீனை இறக்கி விட்டுலாம். இதான் பார்த்திங்கன்னா நம்ம பால் அடைஞ்சு போனால் நம்ம டாக்ஸி டிரைவரோடைய டேங்கு. வாட்டர் பிளான்டோடைய க்ரோத்தை பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட மீன் இருக்குது, தெரியுதா? எவ்வளோ மீன் பாருங்கள். இதுக்கெல்லாம் இந்த ஸ்பேஸ் பத்தாது. இதில் வாட்டர் பிளான்ட் வேறு செம்ம டாமினேட் பண்ணி வச்சிருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முதலண்டி இதில் மீனை பிடிக்க போகிறோம். மீனை பிடிச்சதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் விட போகிறோம். பொதுவாக நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, மீன் டேங்க் மாற்றினதுமே செத்து போயிடும். எனக்கும் முதல்லலாம் அப்படி ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ப்ரோ இல்லை இல்லை நமக்கும் இதே மாதிரி தான். நமக்கு தெரியாது, நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பழகிக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் இது ஒன்றே கண்டுபிடிச்சேன், ஸ்டாக்டு வாட்டரில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாகவே மீன் டெத் ரேட்டு ரொம்ப குறைவாக இருக்குது. நீ எவ்வளோ பெரிய டெம்பரேச்சர் சேஞ்ச் இருந்தாலும் ஸ்டாக்டு வாட்டரில் மீனுடைய க்ரோத்துங்கிறது சீரியஸாகவே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீன்லாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. நம்ம இதை பிடிச்சி நம்ம ஒரு கிளாஸ் டேங்கில் விட்டு உங்களுக்கு நான் டிஸ்பிளேயோடு காட்டுறேன். வாட்டர் பிளான்ட் எப்போவுமே நான் இப்படி தான் எடுத்து வைப்பேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இதில் மீன் ஏதாவது இருந்ததுன்னா ஒரு வேளை சாகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. மீன்லாம் பார்த்துருப்பீங்க, செம்ம ஆக்டிவாக இருக்குது. புது டேங்குக்கு போக போகிறீங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே. இதுக்குள்ளே ரெட் சோட்டைல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கப்பி இன்னுமே இருக்குது. இப்போ தான் ஒன்று ப்ரீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறைய சின்ன சின்ன குட்டிங்க இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம பிடிக்கணும். பட் தண்ணி கொஞ்சம் கலங்கிருச்சு. இது கொஞ்சம் தெளிஞ்சது அப்படின்னா மீனை பிடிக்கலாம். ஸோ நம்ம பிடிச்ச மீன்லாம் உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி செம்ம கலங்க, ஆனால் மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம விட்டதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதில் எத்தனை கப்பி ஃபிஷ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு 150+ இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறேன். குட்டி நிறைய இருக்குது, அதுக்கப்புறம் பெருசுமே ஓரளவுக்கு நிறைய இருக்குது. இன்னுமே இதுக்குள்ளே ஒரு நிறைய மீன்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய குட்டிங்க இருக்குது. நம்ம இந்த தண்ணியை இப்போ எடுத்தாலே பிரச்சனை தான். மீன் கொஞ்சம் கூட வளரட்டும், இது பிடிச்சிடலாம். அந்த மீனில் நம்ம இனி ரெண்டாவது பிடிக்கலாம், குட்டியெல்லாம் இருக்கட்டும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த டேங்கில் விடலாம். அந்த டேங்கில் விடுறது முன்னாடி
கொஞ்ச வேலைகள் இருக்கு, அதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் பிளான்ட் எடுத்துடலாம். இந்த வாட்டர் பிளான்ட் எடுத்துட்டு போய் போட்டுலாம். கொஞ்சம் வாட்டர் பிளான்ட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன், இவ்வளோ போதுமானது. இதை ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும், ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ், சீக்கிரம் வளர்ந்துடும். அதனால் நம்ம இவ்வளோ போதுமானது, நம்ம மீன் எடுத்து விட்ருலாம். மீனை பார்த்தீங்கன்னா விட்டாச்சு, எல்லா மீனுமே செம்ம ஆக்டிவ் கைஸ். இப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீனுங்களை பொறுத்த வரைக்குமே இந்த உயரம் எவ்வளோ தூரம் குறைவாகவும் எவ்வளோ இந்த ஸ்பேஸ் அதிகமாக இருக்குமோ இந்த மீனுடைய க்ரோத் இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அதாவது நம்ம கப்பி, மாலி, பிளாட்டி இந்த மாதிரி மீன்களுக்கு உயரம்ங்கிறது விஷயமே கிடையாது, ஆனால் இந்த மாதிரி நீந்துறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இதில் பிடிக்காத பிளான்ட் பார்த்திங்கன்னா இதுதான். இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இதை அவாய்ட் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கேன், ஆனால் இது எங்கே பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கு. எவ்வளோ தான் அவாய்ட் பண்ணாலும் பார்த்திங்களா ஷே, இது அதிகமாக டேங்க் ஃபுல்லாக வளரும்போது மீன் சீக்கிரமாகவே செத்து போயிடுது. அது ஏன்னே தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை அவ்வளோத்துக்கு இது ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணதானும் தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி மீனுக்கு பார்த்திங்கன்னா அது தொட்டியை மாற்றணும் அப்படின்னு. ஒரு வழியாக பார்த்திங்கன்னா மாற்றியாச்சு. சூப்பராக கம்ஃபர்டபுளாக பார்த்திங்கன்னா இனிமேல் அது இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் இருக்குது, இந்த டேங்க் ஏன் நம்ம இப்போ காலி பண்ணோம்னா இந்த டேங்க் லீக் ஆகுது. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் காட்டியிருப்போம், இந்த டேங்க் நம்ம ரெடி பண்ணோம், அதுக்கப்புறத்தில் வேறு மீன் வாங்கி விடணும். இதில் பார்த்திங்கன்னா டேக்ஸ்டைலோடைய குட்டிங்க இருக்குது, இதை எடுத்து நம்ம அந்த டேங்கில் விட்டுடலாம். டேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சேஃப்டியாக முடியாச்சு, எல்லா டேங்குமே சூப்பர். இது எம்டியாக இருக்குது, இதில் வேறு மீன் விடணும். இது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் டேங்க். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக நம்ம மீன்லாம் விட்டாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேங்கில் இருந்து இன்னொரு டேங்கை மாற்றும் போது நான் சொன்ன முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஸ்டாக் பண்ண வாட்டர், ஸ்டாக் பண்ண வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 100% உங்களுக்கு மீனுடைய டெத் ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் கன்யூஸாக நான் நிறைய வாட்டர் சேஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன், நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும், அதில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த சிமெண்ட் டேங்கை க்ளீன் பண்ணிவிட்டு அதை காய வைக்கணும். காய வச்சதுக்கப்புறம் நம்ம அதில் ஓட்டையெல்லாம் அடைக்க வேண்டியது இருக்குது. எங்கேயோ லீக் ஆகுது, அதை நம்ம ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம வேறு மீன்கள் வாங்கி விட்ருலாம். கப்பி ஆல்மோஸ்ட் நிறைய ஆயிடுச்சு, நம்ம இனி வேறு விதமான மீன்களுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நம்ம வேறு ஏதாவது ஒரு மீனுக்கு போயிடலாம். சோட்டைல்ஸ் ஆகிடுச்சு, கப்பி ஆகிடுச்சு, கார்ப் இருக்குது, கோல்டு ஃபிஷ் நம்மகிட்ட இல்லை. இப்போது நம்ம கோல்டு ஃபிஷ் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக வேறு ஏதாவது ஒரு மீன் பார்க்கலாம். டெஃபினட்டாக நம்ம வேறு மாதிரி ஒரு மீனுக்கு கண்டிப்பாக போய் ரெடி பண்ணுவோம் கைஸ். இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இவ்வளோ மீன்களையும் இவ்வளோ தண்ணியும் வச்சு அந்த கிளாஸ் டேங்கை தூக்குனேன். அந்த டேங்க் எனக்கு நான் இது வரைக்கும் மீன் விடுறதுக்கு செட் பண்ணலை. ஃபஸ்ட்டு செட் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் செட் பண்ணலாதனால தான் தைரியமாக தூக்கிட்டேன். பட் நீங்கள் யாருமே அந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாகவே லீக்கேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதை பார்த்து நான் தூக்கிட்டேன், அதுக்கப்புறம் லீக்கேஜ் ஆச்சுன்னு மட்டும் சொல்லியிருந்தீங்க. தயவு செஞ்சு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.